نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تبرجن تبرج الجاهلية الأولى صدق الله العظيم எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஒரு விநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் இல்லாமல் அல்லாஹுவின் நல்லதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மனித வர்க்கத்தை ஆண்களாய் பெண்களாய் படைக்கிற போது அந்த இரண்டு பிரிவிற்கான கூறுகளை எல்லாம் தனித்தனியே அமைக்கிற போது ஆண்களுக்கென்று பெண்களுக்கென்று தனித்தனியாய் கடமைகளை உரிமைகளை ரப்புல் ஆலமீன் வரையறுத்திருக்கிறாங்க. குறிப்பாக பெண்களுக்கென்று கடமைகள் உண்டு, உரிமைகள் உண்டு, அவர்களுக்கென்று பல்வேறு சுதந்திரங்கள் உண்டு. பெண்களை நடத்த வேண்டிய விதங்களை குறித்து அல்லாஹ் ஆண் வர்க்கத்திற்கு அநேகமான கட்டளைகளை திருக்குர்ஆனிலே பிறப்பித்திருக்கிறான். இதற்கென்று பிரத்யேகமாக திருக்குர்ஆனில் அந்நிசா என்ற அத்தியாயம் பெண்களின் கடமைகளை உரிமைகளை எல்லாம் பேசுகிறது. அந்த அடிப்படையில் கடமைகளையும் அவர்களுக்கான சுதந்திரங்களையும் இஸ்லாம் உலகத்திலே தோன்றிய சமயங்களில் வேறு யாரும் வழங்காத அளவுக்கு சுதந்திரத்தை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. பெண் சுதந்திரம் என்பதற்கு அர்த்தம் பெண் வெளியிலே சுற்றுவாள் என்பதல்ல. பெண் சுதந்திரம் என்பதற்கு அர்த்தம் அவள் ஆடைகளை தளர்த்துவாள் என்பதல்ல. பெண் சுதந்திரம் என்பதற்கு அர்த்தம் காண்போரின் கண்களுக்கெல்லாம் அவள் விருந்தாகுவாள் என்பதல்ல. அவளுடைய கல்வியில், அவளுடைய பிறப்பில், அவளின் சொத்தில், பொருளாதாரத்தில் எல்லாவற்றிலேயும் அவளுக்கான சுதந்திரங்களை தருவதிலும் வரையறுப்பதிலேயும் உலகத்திலே எல்லா சமயங்களும் தோற்கும் இடங்களில் இஸ்லாம் ஜெயித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பெண்களுக்கான பிரத்யேக உரிமைகளை பற்றி சுதந்திரங்களை பற்றி பேசியதில் இஸ்லாமின் பங்கு மகத்தானது. நீண்ட காலமாக யூத பாரம்பரியத்திலே பெண்கள் ஒரு பொருளாக பாவிக்கப்பட்டார்கள். ஒரு மனிதனுக்கு வீட்டை போல், வாசலை போல், வயலை போல், அவன் சொத்தை போல் பெண்ணும் ஒரு பொருள். அவள் ஒரு சொத்து மதிப்பு உள்ள ஒரு பொருளாக பாவிக்கப்படுகிற சூழ்நிலை நீண்ட காலமாக யூதர்களிடத்தில் இருந்தது. எல்லா நிலையிலேயும் அவள் இரண்டாவது இடத்தில் வைக்கப்பட வேண்டும் என்பது யூத சித்தாந்தம். அவளை பொறுத்தவரை, யூதர்களை பொறுத்தவரை ஷி இஸ் தி ப்ராப்பர்ட்டி, அவள் ஒரு 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 மதிப்புடைய ஒரு சொத்து, அவ்வளவுதான். எனக்கு ஒரு வீடு உண்டு, எனக்கு ஒரு பங்களா உண்டு, வயல் உண்டு, தோப்பு உண்டு என்பது போல் என்னிடத்தில் இத்தனை பெண்கள் உண்டு. ஒரு காலத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வியட்நாமிலே மாநாடு நடத்தினார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நான் சொல்லுவது 7ஆம் நூற்றாண்டு. மாநாட்டினுடைய கருப்பொருள் என்ன தெரியுமா? அல்லில் உம்ராதி ரூஹுன் நம்லா, பெண்ணுக்கு ரூஹ் இருக்கா இல்லையா, பெண் என்பவள் ஒரு ஆன்மாவிற்குள்ள வருவாளா இல்லையா, ஒரு ஒரு நல்ல உயிராய் மதிப்புடைய ஆன்மாவாய் பாவிக்க கூட தவறியது கிறிஸ்தவம்.
என்று 7வது நூற்றாண்டில் இருந்து பார்க்கிறோம். எல்லா சமயங்களும் பெண்களை மதிப்பதில் தோற்று போன காலங்களிலும் இஸ்லாம் உரத்து அதன் சுதந்திரத்தை கூவி வந்திருக்கிறது. ஏன் இந்த நாட்டினுடைய பண்டைய சமயங்களில் கூட பெண்களை உடன்கட்டை ஏற்றும் மாபாதகம் இந்த நாட்டில் நடந்தது? ஏன் 80கள் வரை கூட அது நீடித்திருந்தது? இந்த நூற்றாண்டிலே சில பேர் தான் இதுவெல்லாம் பெண்களுக்கு அவர்களினுடைய உரிமைகளுக்கு முரணாக செய்யப்படுகிற மிகப்பெரிய துரோகம், இது நிறுத்தப்பட வேண்டும் என்ற கொள்கை பேசப்பட்டது. கணவன் இறந்து போனால் கணவனை சிதையூட்டுகிற போது, கணவனின் பிரேதத்தை எரிக்கும் போது அவளும் சேர்ந்து தன் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்ற உலகத்தின் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத கொடுமை. பெண் சுதந்திரத்தை பற்றி, பெண்ணியம் பற்றி அதிகமாக இன்றைக்கு பேசுகிற இதே மண்ணில் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வாய் திறந்து பெண்களை குறித்தும் அவர்கள் உரிமைகளை குறித்தும் பேசுவதற்கு முன்னால் அறியாமை காலத்தினுடைய நிலைமை அந்தோ பரிதாபம். ஒரு தந்தையிடமிருந்து வாரிசுகள் சொத்துக்களுக்கு வாரிசாகுவது போலவே தந்தையின் மனைவிகளுக்கும் வாரிசானார்கள். சொல்லுவதற்கே கேவலமாக இருக்கிற தந்தையின் மனைவிமார்களை தந்தை இறந்ததற்கு பின்னால் அவர்களினுடைய புதல்வர்கள் தாரமாக்கிக் கொள்ளுகிற கொடூரம் நடந்தது. திருக்குர்ஆனில் சூரா அன்-நிசா இதை பேசுகிறது. وَلَتَنْكِحُوا مَا نَكَحَ آبَاؤُكُمْ مِنَ النِّسَاءِ إِلَّا مَا قَدْ سَلَفَ. உங்கள் தந்தைமார்களுடைய அவர்கள் உபயோகித்த பெண்களை, அவர்கள் நிக்கா செய்த பெண்களை நீங்கள் உங்களுடைய நிக்காகவிற்குள்ளே கொண்டு வர வேண்டாம் என்று பேசியது. அப்போ தந்தையின் சொத்துக்களுக்கு வாரிசாகுவது போல் தந்தையின் மனைவிமார்களுக்கு வாரிசான கொடூரம் இருந்தது. உலகத்தின் திருப்புகிற திசைகளெல்லாம் பெண்களுக்கு எதிரான அநீதிகளும் அக்கிரமங்களும் இழைக்கப்பட்ட காலங்களில் ஒரு 14 நூற்றாண்டுகளாக பெண்களினுடைய உரிமைகளை, அவர்களினுடைய அந்தஸ்தை, சமவிகிதத்தில் அவர்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதை வீட்டில், கல்வியில், பொருளியலில் எல்லாவற்றிலேயும் சமூகத்திலே சமத்துவத்தை பெண்களுக்கு பேசியது முதன் முதலாக இஸ்லாமிய மார்க்கம். பழி கொடுக்க வேண்டும் என்றால் முதலெல்லாம் பெண் குழந்தைகளை பழி கொடுப்பார்கள். ஊரிலே மழை பெய்யவில்லை, கன்னி பெண்ணை வெட்டிவிட்டால் சரியாகிவிடும் என்று பெண் குர்பானி கொடுத்து விடுவான். வரலாற்றிலே அப்படி கூட ஒரு செய்தி உண்டு. ஹிஜ்ரி 20 அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எகிப்தின் கவர்னராக இருந்த நேரம் அப்போது வந்து அதை சொன்னார்கள். நைல் நதி வற்றி போய்விட்டது, நைல் நதி அவ்வளவு சீக்கிரமாக வற்றாது, எப்போதாவது வற்றும், வற்றினால் ஒரு இளம்பெண்ணை அவளை ஆடைகள் இல்லாமல் ஆற்றுக்கு நடுவே அவளை வைத்து அவளை குர்பானி என்கிற பெயரில் நைல் நதிக்கு காவு கொடுத்து விட்டால், நைல் நதிக்காக வேண்டி பலியிட்டு விட்டால் மீண்டும் நைல் நதியிலே தண்ணீர் வந்துவிடும் என்கிற போதுதான் எகிப்தின் அந்த பழக்கத்தை அவர் ஆசிரதியாகவும் திகைத்து போய் பார்க்கிறார்கள். இஸ்லாமிய மண்ணிலே இருந்து, மதீனத்து மண்ணிலே இருந்து கவர்னராக போன அவருக்கு இந்த செய்தி பெரிய அதிர்ச்சி. சொன்னார்கள், இஸ்லாமிய மார்க்கத்தில் இதற்கு அனுமதி இல்லை, நீங்கள் பெண்களை துவம்சம் செய்கிறீர்கள், நைல் நதி ஓடாததற்கு ஒரு பெண்ணினுடைய படுகொலை அவருடைய குர்பானி தான் என்றால் அங்கே தண்ணீர் வேண்டியதில்லை என்று அவர் உடல் ஆசிரியல்லா கொண்டு தடை செய்ததாக இப்படியெல்லாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். நீண்ட நெடுங்காலமாக உலகத்தில் பெண் என்பவள் 2ந்தரமாக அல்ல, 3ந்தரமாய், 4ந்தரமாய், இல்லை 10 11 இப்படியெல்லாம் அவள் நடத்தப்பட்டாள் என்பதுதான் வரலாறு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிற போது அந்த பெண் கொடுமை உக்கரத்திலே இருந்தது, உக்கரத்திலே இருந்தது. அதாவது உயிரோடு குழி தோண்டி புதைத்து விடுதல். வாழ்ந்தால் தானே அவளுக்கு சொத்தும், அவளுக்கு கல்வியும், அவளுக்கு உரிமைகளும். பிறப்புரிமையே மறுக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் அவள் பிறந்து உயிரோடு புதைக்கப்பட்டிருந்த காலங்களில் தான் இஸ்லாம் பரவுகிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், இஸ்லாத்தில் யாராவது சேர வந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் பைஅத் செய்வார்கள், உடன்படிக்கை செய்வார்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டேன் என்று, அவன் ஒருவனை மட்டுமே வணங்குவேன் என்று, இப்படி வரிசையாக உடன்படிக்கைக்கென்று வாக்கியம் இருக்கும் அல்லவா,
வாக்கியத்திலேயே ஆண்களானாலும் பெண்களானாலும் இஸ்லாத்திற்குள்ளே நுழைகிற யாராக இருந்தாலும் ரசூலிடத்திலே பையத்திற்காக வேண்டி கை வைக்கிற போது அல்லாஹ் யஃபுத்துன்னா உலாலஹும், எங்கள் குழந்தைகளை புதைக்க மாட்டோம் என்பது பையத்தினுடைய வாசகமாக இருந்தது. ஒரு முஸ்லீம் நான் அல்லாஹ்வை வணங்குவேன், இணை வைக்க மாட்டேன், திருட மாட்டேன், விபச்சாரம் செய்ய மாட்டேன் என்று தானே சொல்ல வேண்டும். அதை தாண்டி பையத்தின் ஒரு வாசகமாக நாயகம் இணைத்தார்கள், பெண் குழந்தைகளை உயிரோடு புதைக்க மாட்டோம். பல்வேறு ஹதீஸ் நூல்களிலும் பாடத்தினுடைய தலைப்பு இது, பெண்களை புதைப்பதற்கு தடை என்று ஒரு தனி பாடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே முதன் முதலாய் உருவாக்கினார். ஒரு பெண்ணினுடைய கணவர் வஃத்தாகிவிட்டார் என்றால், ஒரு பெண்ணினுடைய கணவன் தலாக்கு விட்டு விவாகரத்து செய்து விட்டு போய்விட்டார் என்றால் அந்த பெண்ணை என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் எல்லா சமயங்களிடத்திலேயும் அதற்கு விடை கேளுங்கள், விடை கேளுங்கள், எல்லாம் அசிங்கமான விடைகளை சொல்லும். அந்த காலத்தில் இஸ்லாம் பேசியது, அவள் மறுமணம் செய்யலாம், அவள் மீண்டும் ஒரு கணவனோடு சேர்ந்து வாழலாம், கணவனுடைய வஃபாத்திற்கான அல்லது விவாகரத்திற்கான காத்திருப்பு என்கிற இத்தா காலம் முடிந்ததற்கு பின்னால் அவள் விரும்பிய ஆணை அவளை கேட்கிற ஆணோடு அவர்கள் தாராளமாக மறுமணம் செய்து வாழலாம் என்று சொல்லி கைப்பெண் மறுமணத்தை அதற்கு வித்திட்டது இஸ்லாம். முதன் முதலாக இஸ்லாம் வருகிற போதே இந்த பெண் சீர்திருத்தம் எல்லாம் வருகிறது. இஸ்லாம் அறிமுகமாகிற போதே பெண் சுதந்திரம் அறிமுகமாகிறது. இஸ்லாம் அறிமுகமாகிற போதே பெண்ணின் பிறப்புரிமையை சொல்லிக் கொண்டுதான் இஸ்லாமிய முழக்கம் இந்த மண்ணுக்குள்ளே வருகிறது. அப்படி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்காக பேசியவைகள் தனித்தனி நூல்களாய் பல வால்யூம்களிலே தொகுக்கப்பட வேண்டும். அவ்வளவு பேசினார்கள். ஒரு குடும்பத்திற்குள்ளே ஆண் குழந்தையையும் பெண் குழந்தையையும் பாகுபாட்டோடு பார்க்காதீர்கள் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய வாக்கு. ஆண் பெண் பாலின சமத்துவம் ஒரு குடும்பத்திற்குள்ளே இருக்க வேண்டும். வருங்காலத்தில் இவன் சம்பாதித்து தருவான், இவள் வீட்டிலே தானே கிடப்பாள் என்ற ஒரு பாகுபாட்டு மனப்பான்மையோடு ஒரு குடும்பத்தின் குழந்தைகளுக்குள்ளே ஆண் குழந்தை பெண் குழந்தை இடையே பாகுபாடு காட்டக்கூடாது என்பது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் சுதந்திரம் பெண் உரிமைகளை குறித்து அவர்கள் முன்னெடுத்த முதல் பாடம். மார்க்கத்தில் கல்விக்கான வாசல்களை அந்த காலத்திலிருந்து திறந்து வைத்தது இஸ்லாம். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா முதல் நீண்ட பல நூற்றாண்டுகள் கல்வியில், சில நூற்றாண்டுகளில் ஆண்கள் தொட முடியாத உயரத்தை கூட கல்வியில் ஞானத்தில் பெண்கள் தொட்டார்கள் என்பது இஸ்லாமிய வரலாறு. பெண்ணை கொலை செய்து விட்டால் பஞ்சாயத்தும் கிடையாது, தீர்ப்பும் கிடையாது, நஷ்ட ஈடும் கிடையாது. ஒரு ஆணை கொள்ளுகிற போது நஷ்ட ஈடு தர வேண்டும், பழிக்கு பழி என்றெல்லாம் இருந்த அறியாமை காலத்தில் ஒரு பெண்ணை கொன்றால் அவன் அதற்காக நஷ்ட ஈடெல்லாம் தர வேண்டியதில்லை. பெண்களாயினும் குழந்தைகளாயினும் கொல்லப்படுவதற்கு தகுதியானவர்கள் என்றொரு சூழல் நிலவிய காலத்திலேயே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எல்லா உரிமைகளையும் பேசினார்கள். இந்த விஷயத்தில் முதன் முதலாக உலகத்தில் பெண்களுக்கான சொத்திலே குரல் கொடுத்தது இஸ்லாம். அவள் தாயாக இருந்தால், மகளாக இருந்தால், மனைவியாக இருந்தால், பாட்டியாக இருந்தால், அவள் சகோதரியாக இருந்தால், இப்படி ஒரு பெண்ணின் எத்தனை கோணங்கள் வருமோ அந்த எல்லா கோணங்களுக்கும் சொத்தில் இருக்கிற பங்கை விலாவரியான கணக்கு வெளியிட்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொத்தே இருக்குதா இல்லையான்னு பேசும்போது பெண்களுக்கு இவ்வளவு பங்கு என்று புள்ளி விவரத்தோடு உலகத்திற்கு வெளியிட்டவர்கள். இதுவெல்லாம் இந்த மார்க்கம் பெண்களுக்கு வழங்கிய நீண்ட உரிமைகளின் பட்டியல். இன்னைக்கு பேசப்படுற பெண் சுதந்திரம், பெண் சமத்துவம், பாலின சமத்துவம், பெண்ணியம், ஃபெமினிஸ்ட், இதெல்லாம் இந்த வார்த்தைகள் இன்னைக்கு நிறைய புழங்குது உலகத்தில். இன்றைக்கு ஃபெமினிசம் என்பது, பெண்ணியம் என்பது என்னன்னா, அவ வெளியே வரணும், அவ தன்னை போத்திக் கொள்ளக்கூடாது, தன்னை மறைக்காமல் அவள் வெளியில வர வேண்டும், அது பேர் பெண் சுதந்திரம். ஆடைகள் அலங்கோலமாக இருந்தால் நல்ல சுதந்திரம், அவள் இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுதந்திரமாக இருக்கிறாள்.
அவள் ஏதாவது குட்டை பாவாடை அணிந்து கொண்டு ரோட்டில் நடந்தால் அவர் ரொம்ப சிவிலைசேஷன்ல அவள் ட்ரெண்ட்ல வந்து ரொம்ப முன்னணியாக இருக்கிறாள். பெண் சுதந்திரத்திற்கான கருப்பொருளையே தப்பாக புரிகிறார்கள். பெண் சுதந்திரத்தை கல்வி கொடுப்பதில் பேசு, சொத்து கொடுப்பதில் பேசு, அரசியலில் பொருளாதாரத்தில் அவர்களுக்கு பங்களிப்பு கொடுப்பதில் பேசு, அவர்களுக்கு வீட்டு நிர்வாகத்தில் மரியாதை தருவதில் பேசு. இன்னைக்கும் கூட சொத்துரிமையில் ஏன் இஸ்லாமிய சமுதாயம் கூட சொத்துக்கள் பிரிப்பு என்று வருகிற போது ஆளுக்கு 10,000 ரூபாய் பொம்பளை கொடுத்து செட்டில் பண்ணிட்டு மீதி சொத்து எல்லாம் ஆண்கள் பிரித்து கொள்ளுகிற அவலம் இன்றைக்கு வரையும் இருக்கிறது. அவளுக்கு பாதி என்றால் பாதி, நாளில் ஒரு பங்கு என்றால் நாளில் ஒரு பங்கு, எட்டில் ஒரு பங்கு என்றால் எட்டில் ஒரு பங்கு என்று மார்க்கம் வரையறுத்திருக்கிறபடி சொத்துக்களை கொடுப்பது எத்தனை குடும்பங்களில் சாத்தியம்? சொத்து பிரிக்கிற போதே உங்களுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தாச்சு, ஆளுக்கு 25,000 ரூபாய் வாங்கி கையெழுத்து போட்டு தனித்தனியா போய்க்கோ என்று சொல்லி கையெழுத்தை வாங்கிவிட்டு ஆண்களாக பிரித்துக் கொள்ளுகிறார்களே. நீங்கள் பெண் சுதந்திரத்தை, பெண் உரிமையை, பெண் சமத்துவத்தை, பெண்ணியம் என்பதை மார்க்கம் அடைந்திருக்கிற உரிமைகள் காட்டுங்கள். இன்னைக்கு வந்து மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தை, ரொம்ப தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது இந்த ஃபெமினிசம் என்பது, பெண்ணியம் என்பது. பெண்ணியம் என்பதனுடைய அர்த்தம் வேற. ஒரு பெண் கண்ணியத்தோடு வாழ வேண்டும், அதுக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அதுக்கெல்லாம் பேர் தான் பெண் சுதந்திரம். இவன் வந்து ரோட்ல வந்துட்டா அதுக்கு பேர் பெண் சுதந்திரம் என்று முடிவெடுத்து பேசுகிறார். நீங்கள் உலகத்தில் இன்றைக்கு தூக்கி பிடிக்கிற ஃபெமினிஸ்டுகளுடைய குரலை பாருங்கள். அவர் ரோட்டுக்கு வரணும், அவர் பப்ளிக்கு வரணும், அவர் வேலைக்கு வரணும். அவர்கள் எந்த பாகுபாடும் இல்லாமல் ஆண்களோட ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு ஒரு பொது இதை வைத்துக் கொண்டு அவர்கள் எல்லா இடங்களுக்கும் வர வேண்டும். இதுக்கெல்லாம் பேர் பெண் சுதந்திரம் என்று பேசுகிறார்கள். இதுக்கு எதிரில் இல்லை, அவள் கண்ணியத்தோடு நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு எல்லாம் பேசுகிறா. ஃபெமினிஸ்டுகளால் ஃபண்டமெண்டலிஸ்டுகள் என்று பட்டம் கட்டப்படக்கூடிய இடத்திலே இது போன்ற பெண் கண்ணியத்தை பேசுபவர்கள் இருக்கிறார்கள். மார்க்கம் மிக உயரிய அந்தஸ்து குடும்ப நிர்வாகம், அது ஒரு மிக பிரமாண்டமான தொழிற்சாலை. அந்த குடும்ப நிர்வாகத்திற்கு இறைவன் பெண்ணை ஆக்குகிறார். அவளால் தான் பிள்ளைகளை பராமரிக்க முடியும், அவளால் தான் வயதானவர்களை பாதுகாக்க முடியும், அவளால் தான் நோயாளிகளை பரிவோடு பார்க்க முடியும். இந்த இடத்தில் தத்வீருல் மனாசில் என்று சொல்லக்கூடிய வீட்டு நிர்வாக அமைப்பு பெண்ணிடம். அப்படி இருந்தவரையும் குடும்ப சிதைவுகள் ஏற்படல, அப்படி இருந்தவரையும் அதிக தலாக்குகள் ஏற்படல, அப்படி இருந்தவரையும் பிள்ளைகள் கருதலையாக வரல. என்னைக்கு வந்து பொம்பளையும் வீட்டை விட்டு வெளியே வரட்டும், அவன் வீட்டில் இருக்க வேணான்னு முடிவு பண்ணீங்களோ அதற்கு பிறகான சமூகத்தினுடைய குற்றங்கள் உலகத்தின் எல்லா நாடுகளிலும் பல்கி பெருவி இருக்கிறது. வீட்டு நிர்வாகம் என்பது மிக பிரமாண்டமான அந்தஸ்து, அதை ஏன் அடிமைத்தனமாக பார்க்க வேண்டும்? வீட்டுக்குள்ள அடைச்சு வைக்கிறீங்க, வீட்டுக்குள்ள அடைச்சு வைக்கிறீங்க, அப்ப நீங்க வெளியில சுத்த விடுறீங்க என்பதுதானே அதற்கு எதிர்ப்பதமாக இருக்க முடியும். அப்ப வீட்டில் இருந்தா அவள் பிற்போக்கு பெண், வீதிக்கு வந்துட்டா அவள் முற்போக்கு பெண். என்ன ஒரு அருமையான ஃபெமினிசம்! இன்னைக்கு உலகத்தில் பேசப்படுகிற பெண்ணியம் என்பது இதுதான். வீட்டுக்குள்ள இருப்பவள் எல்லாம் பிற்போக்கு. ஆனால் நாங்கள் சொல்லுகிறோம், இஸ்லாமிய பார்வை மட்டுமல்ல, உலகத்தில் அநேகமான சமயங்கள் என் அனுபவங்களை பெற்ற கற்ற நாடுகளினுடைய செய்தியும் என்ன தெரியுமா? வீட்டிலே இருந்து குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற அந்த பிரமாண்டமான பொறுப்பை செய்பவர்கள் முற்போக்கு பெண்கள், வெளியில ஊர் சுத்துறவ பிற்போக்கு பெண். இதை சொல்லுவதில் எந்த தயக்கமெல்லாம் நம்மளுக்கு இல்லை. ஆடை அலங்கோலத்தோடு தன் அலங்காரத்தை வெளியிலே சுற்றி கொண்டு திரிவதை மட்டும் லட்சியமாக வைத்திருக்கிற பெண்களை தாராளமாக சொல்லலாம், அவர்கள் பிற்போக்கு பெண்கள். அது எப்படி வெளியில சுத்துறது மட்டுமே பெண் சுதந்திரமாகும்? ஒரு பெண் சுதந்திரத்தினுடைய கருப்பொருளில் இருக்கிற எல்லா கூறுகளையும் பேச வேண்டுமே. வெறுமனே அவள் அங்கங்களை காட்டுவது மட்டும் பெண் சுதந்திரம் எப்படி என்று ஆகும்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வின் வழிநெடுகிலும் பெண்கள் வகித்த அங்கம் என்ன தெரியுமா? வீட்டிலே இருந்தால் முதல் வகி வருகிற போது கதீஜா அம்மாவிடத்திலே தான் அந்த செய்தியை ஷேர் செய்கிறார்கள். நபிசல்லாத இப்படி வந்தாங்க, இப்படி சொன்னாங்க, இப்படி என்ன குகையில வைத்து இருக கட்டி பிடித்தார்கள், எனக்கு இக்ரர் பிஸ்மிக்கல்லதி நபிக்கல்லதி ஹலக் என்று ஓத சொன்னார்கள், நான் பயந்து விட்டேன், அடித்து உழுந்து ஓடி வந்தேன், எல்லாம் சொல்ல உள்வாங்கிக் கொள்ளுகிற குடும்ப தலைவி அந்த கணவனை மிக நேர்த்தியாக நடத்துகிறார். இல்லை, இது பொய்யல்ல, நீங்கள் கண்டது உண்மை,
நீங்கள் கண்டது இறைவனின் தூதர் தான். நீங்கள் வாருங்கள், அல்லாஹ் உங்களை ரசூலாக அறிவிக்க போகிறான். கூட்டி போக வேண்டியவர்களிடத்திலே கூட்டி போய் அடுத்த நகர்வுகளை வகியின் துவக்க நாட்களில் மிகச் சரியாக செய்தது கதீஜா அம்மையார். துணிவோடு இப்படி சொல்லலாம், இஸ்லாத்தினுடைய துவக்கத்தில இருந்து இந்த மார்க்கத்தை அழகாக எடுத்து வந்ததற்கு பின்னாலே பெண்களின் பங்களிப்பு இருக்கிறது. இதெல்லாம் என்ன, பெண் சுதந்திரத்துக்கு ஆபத்தானதா? குடும்பத்தில இருந்து கொண்டு அந்த ஒரு அம்மா செய்தது இன்றைக்கு உலகத்தினுடைய 180-190 கோடி முஸ்லிம்களுக்கான அஸ்திவாரம் கதீஜா அம்மையார். வழி நெடுகிலும் அதுதான். ரசூலோடு பெண்களின் வரலாறுகளை படித்து பார்த்தான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அன அவ்வலு மன் யுஃப்தஹுலஹு பாபுல் ஜன்னா, சொர்க்கம் முதன் முதலாக நான் தட்டுவேன். சொர்க்கம் திறக்கப்படுவது முதன் முதலில் எனக்குத்தான். சொர்க்கத்தினுடைய உள்ளே நுழைவதற்கான வளையத்தை நான் பிடிக்க எனக்கு பக்கத்திலே வந்து முதலில் நுழைவதற்கு அந்த வளையத்தை ஒரு பெண் பிடிக்கிறாள். ஆச்சரியப்பட்டு திரும்பி பார்த்து நான் கேட்கிறேன், மறுமையின் நிகழ்வை சொல்லுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணவர் இறந்து போனதற்கு பின்னால் எத்தீமான என் குழந்தைகளின் வளர்ப்பிற்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது என்று மறுமணம் கூட செய்யாமல் என் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குவதில் என் வாழ்க்கையை கழித்த பெண் நான் என்று சொல்லி முதன் முதலாக சுமணம் செல்லுகிற அந்த ரசூல் பிடிக்கிற வளையத்தை பிடிக்கிற இடத்தில் ஒரு பெண் இருக்கிறாள் என்பது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வின் வழிகளில் ஏராளமாக மகத்தான மேன்மைக்குரியவர்களாக கருதப்பட்டு வந்த பெண்களினுடைய இடம் இது. ஆனால் இஸ்லாத்திற்கு தெளிவாக ஒரு விஷயம் தெரியும், ஆண் பெண் கலப்புகளால் ஏற்படும் சமூக குற்றங்கள் எப்போதும் அதிகமாக இருக்கும். எனவே இந்த மார்க்கம் அதற்கு ஒரு வரையறை வைத்திருக்கிறது. ஆண் பெண் கலப்பு இல்லாமல், ஆண்களோடு கலந்துறவாடாமல் எல்லா கல்விகளும் சாத்தியமாகட்டும், எல்லா விஷயங்களும் முன்னேற்றங்களும் சாத்தியமாகட்டும். இபாதத்திற்காக கட்டப்பட்டிருக்கிற மஸ்ஜித் நபவியில் ஒரு தனி வாசலை சுட்டிக்காட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யதுகுலு அஹதுக்கும் ஃபீஹா, இந்த வாசலில் உங்களிலே யாரும் நுழைய வேண்டாம், இது பெண்களுக்கான வாசல். லா யதுகுலு ஹாதல் பாப அஹதும் மின்கும், உங்களிலே ஒருவரும் உள்ளே நுழைய வேண்டாம். பள்ளி வாசலாக இருந்தாலும் கூட வழிகள் தனித்தனியாய் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்தார்கள். பள்ளிவாசலுக்கு வருவதற்கான அனுமதி இருந்த பெருமானாருடைய காலத்தில், இதா ஷஹிதத்தி இஹ்தா குன்னல் மஸ்ஜித ஃபலதமஸு தைபா, உங்களில் யாராவது பெண்களை நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரும் சூழ்நிலையில் நீங்கள் அலங்கரித்துக் கொண்டும் அத்தர் பூசிக்கொண்டும் பள்ளிவாசலுக்கு வராதீர்கள் என்கிற ரசூலுல்லாஹ்வுடைய வாக்கியம். ஆண் பெண் கலப்பிலே ஏற்படுகிறது கோளாறு என்பதால் பெண் முன்னேற்றங்களின் பல்வேறு பரிணாமங்களை பேசிய மார்க்கம் இந்த கலந்துரவாடுதலிலே மட்டும் கட்டுப்பாடுகளை வைக்கிறது. இவர்கள் அதை அடிமைத்தனம் என்று தப்பாக புரிந்து கொள்கிறார்கள். பெண்களுக்கு சுதந்திரம் இல்லையா, சமத்துவம் இல்லையா, ஏன் அதை அடிமைத்தனம் என்று நினைக்கிறீர்கள்? ஒரு பெண்ணிற்கு அவள் திருமணமாகிற வரை பெற்றோர்கள் சம்பாதித்து செலவு செய்ய வேண்டும், ஆனதற்கு பின்னால் கணவன் சம்பாதித்து செலவு செய்ய வேண்டும் என்று பெற்றோருக்கும் கணவருக்கும் ரப்பு வைக்கிற கட்டளையாக நீங்கள் இதை பார்க்க வேண்டுமே தவிர பொம்பளை உள்ள உட்கார்ந்திருக்காளே என்று பார்ப்பது எந்த அடிப்படையிலான நியாயம்? எனவே ஒன்று தெரிஞ்சுக்கணும், இன்னைக்கு உள்ள ஃபெமினிசம் என்பதற்கு அர்த்தம், பெண்ணியம் என்பதற்கு அர்த்தம், பெண் சுதந்திரம் என்றெல்லாம் பேசுபவர்களுடைய கூப்பாடு என்ன தெரியுமா? வெளியில வா, நீ ஏன் வீட்டு உள்ள இருக்க, வெளியில வா, வேலைக்கு போ, நார்மலா இல்லை, சாதாரணமாக ட்ரெஸ் போடு, முடிஞ்சால் கம்மியாக போடு. இது ஒன்று மட்டுமே பெண் சுதந்திரம். இது என்ன வகையான சுதந்திரம், இது என்ன வகையான ஃபெமினிசம்னு தெரியல. ரொம்பவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தை. இன்னைக்கு உள்ள பெண் சுதந்திரத்தினுடைய சில கூறுகளை பாருங்க, நல்லா தெரியும். ஒரு கெட் டுகெதராக வாழும், யார் கூட வேணாலும் சேர்ந்து வாழும், லிவிங் டுகெதர், இந்த மாதிரி ஒரு குடும்பம் கல்யாணம் காட்சி அது இது அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஒரு புருஷன் புள்ள அதெல்லாம் இல்லை. விரும்பியவர்களோடு விரும்பிய நாட்களில் சேர்ந்துக்க வேண்டியது,
போர் அடிச்சா விட்டுட்டு வேற ஒருத்தவங்க கூட சேர்ந்து கொள்ளி. இதெல்லாம் இன்னைக்குள்ள பெண் இவங்க கொண்டு வர்ற பெண் சுதந்திரம். இந்த டேட்டிங் சாட்டிங்னு என்னென்ன இலவெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த வரிசையில் தான் சேரும். இது என்ன வகையான பெண் சுதந்திரம்? பெண்ணுக்கான சுதந்திரத்தை அவருடைய வாழ்வை அர்த்தப்படுத்துகிற கண்ணியமான இடத்திலிருந்து பேசுங்க. ஆம்பளை மாதிரியே வெளியே வருவோம், ஆம்பளை மாதிரியே ட்ரெஸ் போட்டுக்குவோம், ஆம்பளைக்கு ரோட்டில் ட்ரிங்க் அடிக்கிற மாதிரி சிகரெட் குடிக்கிற மாதிரி நாங்களும் குடிப்போம், இதெல்லாம் எங்களுக்கான ரைட்ஸு, இதெல்லாம் எங்களுக்கு உரிமை இல்லையா இப்படின்னு கேட்கறது இன்னைக்கு பேர், அதுக்கு பேர் ஃபெமினிசம். நாங்கள் எப்படி வேணாலும் ட்ரெஸ் போட்டுக்குவோம், நீங்கள் உங்கள் கண்களை மறைச்சிக்கிட்டு இருந்துக்கணும் அல்லது குனிஞ்சு போய்க்கணும், எங்களுடைய ட்ரெஸ்ஸு எங்களுடைய உரிமை, அவர் ட்ரெஸ் அவர் ரைட்ஸ்ன்னு சொல்லி இன்னைக்கு இதெல்லாம் வந்து பெண் உரிமை என்று பெண் சுதந்திரம் என்று தூக்கிட்டு வர்றாங்க. அவ ஜாலியா வீட்டினுடைய குடும்பம் எப்படியோ குழந்தைகள் எப்படியோ என்ன குட்டிச்சவரானாலும் பரவாயில்ல, ஒரு சப்பாத்தியத்திற்கு பெண் அது ஒரு பேக்ல ஒரு தோல்ல பேக மாட்டிக்கிட்டு இப்படி வெளியே போச்சுன்னா அதுக்கெல்லாம் இங்க பேர் முற்போக்குன்னு வச்சிருக்கணும். ஃபெமினிசத்தில் இதெல்லாம் முற்போக்கு. வாங்குற சம்பாத்தியம் வந்து வயிற்று சாப்பாட்டுக்கு இல்லாம ஒரு பெண் வேலைக்கு போனால், சம்பாதிக்க இயலாத கணவன் இருக்கிற இடத்தில் ஒரு பெண் வேலைக்கு போனால் அதை தடுக்கிற. ஆனால் இப்போ அப்படி இல்லை, அழகு சாதன பொருள் வாங்குறதுக்கும் ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கும் சம்பாத்தியத்திற்கு போகிறாள். வயிற்று பாட்டுக்குன்னு போகிற பெண்கள் 1% 2% தான். இன்னைக்கு இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரில் அங்கே பழகுனது, மேற்கத்திய பழக்கத்தில் பழகி அங்கே இருக்கிற மாதிரி வேணும், ஜெண்டர் ஈக்வாலிட்டி வேணும், மேல் ஃபிமேல் எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி வரணும் என்று இவர்கள் எல்லாரும் சேர்ந்து கூக்குரல் போடுவது தான் அப்போது. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இந்த நவீன ஃபெமினிஸ்டுகளுடைய வாதம், நாங்கள் குடும்ப அமைப்பில் இருக்க விரும்பவில்லை, நாங்கள் ஆண்களை பிரிந்து வாழ ஆசைப்படுகிறோம், பெரும்பாலும் பெரியது. இதில் என்னன்னா, இந்த நவீன பெண்களுடைய கோஷம், நாங்கள் சொந்த காலில் நிற்கணும்னு நினைக்கிறோம். அதாவது குடும்பத்தில் இருக்கிறவெல்லாம் என்னமோ சொந்த காலில் நிற்காத மாதிரி, எதெல்லாம் வெளியே சுற்றுகிறோம் அது மாத்திரம்தான் சொந்த காலில் நிற்கிற மாதிரி. இன்றைக்கு இருக்கிற பெண் சுதந்திரத்தினுடைய பேச்சு இது. குடும்ப அமைப்பு வாணாம், குழந்தை பெற்றுக்கா மாட்டோம், அதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் வேணும், முதியோர்களை எல்லாம் தனிமைப்படுத்தி நாங்கள் தனியாக இருக்கிறோம், அதுக்கு எங்களுக்கு உரிமை வேணும், இதுக்கெல்லாம் பேர் தான் இன்றைக்கு சொல்லக்கூடிய பெண் சுதந்திரம். கருக்கலைப்பு உரிமை கோருவதை ஒரு பெண்ணியத்தினுடைய கூறாகவே இன்றைக்கு முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டுக்கு தெரியும், நாகரிகத்திற்கு தெரியும், ஒரு நீண்ட காலமாக ஆண் பெண் கடப்பு சமத்துவம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் மேடையில் நீட்டி முழங்கிருக்க வேணால் வசதியாக இருக்கும். பஸ்ஸில் தொடங்கி எல்லாத்துலேயும் பெண்கள் இருக்கை தனி, ஆண்கள் இருக்கை தனி. நீங்கள் பெர்த்தில் வந்து ட்ரெயின் ஃப்ளைட்டு எல்லாத்துலேயும் இருக்கைகளில் பெண்களோடு அங்கே முடியாது, அங்கே வேறு வேறு இருக்கைகள், ஒரு கியூவில் தனி வரிசை பெண்களுக்கு, ஒரு டாய்லெட்டில் ஆண்கள் தனி பெண்கள் தனி. நீ எல்லாத்துலேயும் ஜெண்டர் ஈக்வாலிட்டின்னு கொண்டு வந்து போட்டால் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய கட்டமைப்பு பூரா குளறுபடியாது. இதெல்லாம் வந்து பேசுவதற்கு நன்றாக இருக்கலாம், இம்ப்ராக்டிக்கல், இது வந்து ஒத்து வராத செய்திகள். பெண் சுதந்திரம் என்ற பெயரில் பெண்ணை வீதிக்கு இழுப்பதை மாத்திரம் மையமாக கொள்ளுகிறார்கள். குறிப்பாக இஸ்லாம் வைத்திருப்பது சமய ரீதியான கட்டுப்பாடு அல்ல, அது பெண்களுக்கு வழங்கப்பட்ட ஆக உயர்ந்த கண்ணியம். அவளா விரும்பி யாரோடையோ போய் அடுத்த சமயத்தவரோடு திருமணம் செய்து அவள் போய்விட்டால் இன்னைக்கு அதையும் வந்து பெண் சுதந்திரம் என்று கோரிக்கொடி தூக்குகிறார். ஒரு பாரம்பரியத்தை கட்டமைக்கிற போது, அடுத்த தலைமுறையை ஒரு சமூகம் வார்த்தெடுக்கிற போது என்ன மாதிரியான கட்டுப்பாடுகளோடு இருக்க வேண்டும் என்பது ஆணை மட்டுமல்ல பெண்ணையும் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். எனவே குர்ஆன் வழங்கி இருக்கிற, ஹதீஸ்கள் வழங்கி இருக்கிற பெண்களுக்கான உரிமைகள் தான் உண்மையான பெண் சுதந்திரம், உண்மையான பெண் சமத்துவம். அதை விட்டுட்டு அவர் ரோட்டுக்கு வந்துட்டா சுதந்திரம், வீட்டுக்கு போயிட்டா அடிமைத்தனம் என்கிற சித்தாந்தம் மிகப்பெரிய தவறு. இது மேற்குலகத்தால் கட்டமைக்கப்பட்டது. பெண் ஆட்டோ டிரைவர் ஆகிவிட்டால், பெண் பஸ் டிரைவர் ஆகிவிட்டால், அவள் பைலட்லாம் ஃப்ளைட்லாம் ஓட்டுறா, அவள் லாரி ஓட்டுறா என்பதெல்லாம் தான் இன்றைக்கு பெண் சுதந்திரத்தினுடைய உச்சகட்ட கூறுகளா? இதை தவிர வேற பெண் உரிமைகளே இல்லையா? நாம் நன்கு பரிசீலிக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதி உலக பெண்கள் தினம்னு சொல்லி இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே வரும்போதெல்லாம் இந்த சத்தம் பயங்கரமாக இருக்கும், ஆ பெண் வெளியே வர வேண்டும் அப்படி இப்படி என்று. ஆனால் ஒரு குடும்பத்துக்கும் உதவாத, பிராக்டிக்கல் லைஃபுக்கு ஒத்து வராத,
குடும்பமும் ஊரும் நாடும் நாசமா போற மாதிரி உள்ள வழிகளை மாத்திரம் பேசுவது இன்றைய பெண் சுதந்திரம். எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒழுக்க மாண்புகள் நிறைந்த மகளிர் சமுதாயமாய் அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தினுடைய பெண்களை ஆக்கி அருள்வானாக. காலத்தினுடைய கோலத்தில் மாறி போகிற சீரழிந்து விடுகிற பெண்களாக அல்லாமல் மானத்தோடும் மாண்போடும் வாழக்கூடிய பெண்களாய் எல்லாம் எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்முடைய பெண்களை ஆக்கி அருள்வானாக. சென்னை தனியார்பேட்டை நேதாஜி நகரில் நடைபெறுகிற ஒரு மதரசா ஆமீன் அரபிக் கல்லூரி, அதில் மாணவர்கள் மாணவிகள் நூற்றுக்கணக்கில்